வணக்கம் அபிஸ் ஹெல்தி கிச்சன். நீங்கள் முதல் தடவை இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம், ஹெல்த்தியான ஆட்டுக்கால் சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான சூப்புங்க இது. வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வச்சு கொடுங்க. இம்யூனிட்டி பவர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த சூப் வச்சு தாராளமாக குடிக்கலாம். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். பார்த்துக்கோங்க, நான் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக சேர்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சூப் ரெடி ஆனதுக்கப்புறம் கூட உங்களுக்கு வேணுங்கிறது காரம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி உள்ள கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும்போது சூப் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதில் அயன் சத்து இருக்கனால உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதை வந்து நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரெடி. நான் வந்து ஒரு ஆட்டுக்கால் தான் வாங்கியிருக்கேன். இதை வந்து கடையில் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நல்லா வாட்டிட்டு நல்லா சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நீங்கள் வந்து கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கத்தி வச்சு அங்கங்கே சுரண்டிட்டிங்கன்னா அந்த மேலே உள்ள கருப்பு அது எது இருந்தாலும் போயிடும். அதுக்கு மேலே ஏதாவது முடி இருந்தால் கூட உங்களுக்கு வந்து அது வந்து வந்துடும் இந்த மாதிரி கத்தி வச்சு சுரண்டும் போது. ஆட்டுக்கால் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சுத்தம் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சூப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கெங்கே கருப்பு இருக்கோ அந்த சைடு இந்த மாதிரி கத்தி வச்சு சுரண்டிங்கன்னா அதில் உள்ள கருப்பு எல்லாமே போயிடும். அதுக்கப்புறமா வந்து தண்ணியில் ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஆட்டுக்கால் வந்து எந்த விதமான கவிச்சி இல்லாமல் கிடைக்கும். இப்போ நான் வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஒரே ஒரு தக்காளி தான் நான் வந்து சேர்க்க போகிறேன். புளிப்பு வந்து கம்மியாக இருக்கும், ஏன்னா காரமாக இருக்கனால தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இந்த தக்காளி வதங்குறதுக்கும் இந்த சூப்புக்கும் சேர்த்து நான் வந்து இப்போ கல்லுப்பு சேர்த்துக்க போகிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வணங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கழுவி வச்சுருக்க ஆட்டுக்கால் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இந்த ஆட்டுக்கால் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலே வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுட்டோம்னா அதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு நம்ம வந்து இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அரிசி கலந்த தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து அரிசி கலைஞ்ச தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை தான் சேர்க்குறேன். நல்லா சூப் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம மசாலாவுக்கும் தண்ணி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மிக்சியை வந்து வாஷ் பண்ணி அந்த தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருப்பேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 6-7 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ விசில் வைக்கிறீங்களோ இந்த கால் வந்து நல்லா வந்து வெந்து கிடைக்கும், உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். ஏன்னா கால் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கனால நம்ம ஜாஸ்தி விசில் வச்சுக்கலாம். 10 விசில் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் தாராளமாக. தண்ணி மட்டும் நிறையா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது வெந்து சுண்டி வரும்போது நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் 10 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து சூப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து பெப்பர் பவுடர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஜாஸ்தி தேவைன்னா நீங்கள் வந்து பெப்பர் பவுடர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் நல்லா வெந்துருச்சு. சூப்பரான இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது மாதிரி ஒரு ஆட்டுக்கால் சூப் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை எல்லாமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.